நண்பர்களே வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு திருமணமான அம்மா வந்து நம்ம சரவணன் ஐயாட்ட கேள்வி கேட்குறாங்க. ஐயா, நான் வந்து ஒரு திருமணம் ஆன பெண்மணி, என்னோடய வீட்டுக்காரர் வந்து என்னை ஒரு பொருட்டாகவே மதிக்கிறதே கிடையாது, என்கிட்ட அன்பு காட்டுறது கிடையாது, ஒரு பாராட்டுறது, உற்சாகப்படுத்துறது, மதித்தது அப்படின்னு இது வரைக்கும் எதுவுமே கிடையாது. எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகிடுச்சு, இது வரைக்கும் என்னை எங்கேயுமே வெளியில் கூட கூட்டிகிட்டு போனது கிடையாது. நான் உடம்பு சரியில்லாமல் வந்தப்போ கூட எனக்காக அவர் எதுவுமே செஞ்சது கிடையாது. அவருக்கு பணம் ஒன்று தான் குறிக்கோளாக இருக்குது, அதுதான் அவரோட வாழ்க்கையோட லட்சியமாகவும் இருக்குது. மற்றதெல்லாம் அவருக்கு 2வது பட்சமாக தான் இருக்குது. முழுக்க முழுக்க அவரோட தேவைக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிறாரு, ஓய்வு நேரத்துலலாம் என்னை யூஸ் பண்ணுறாரு. இதனால் வாழ்க்கையில் எதிர்பார்த்து ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிட்டேன் நான். இதனால் என் மனசில் வந்து என் வீட்டுக்காரன் மேலேயே ரொம்ப எரிச்சலும் வெறுப்புணரும் வருது. இப்படியே தொடர்ந்து நீடிக்கிறதுனால அவரோட இருக்கிற ஒவ்வொரு தொடர்புலையும் என்னை மீறி ஒரு எதிர்ப்பு உணர்வும் பழிவாங்கு உணர்வும் கூட என் மனசை வெளிப்படுத்துது. என்னால் அந்த உணர்ச்சியிலேருந்து விடுபடவே முடிய மாட்டேங்குது. நான் அப்படி நடந்துக்கிறது தவறுன்னு தெரிஞ்சு கூட என்னால் விடுபட முடியல, குற்ற உணர்ச்சி வருது. நானும் மாற்றம் முயற்சி செஞ்சு பார்க்குறேன், ஆனால் எந்த மாற்றமும் ஏற்படலை. பகவதையோட நூலை படித்து கொஞ்சம் நான் அவரளவு அமைதி அடைஞ்சிருக்கேன் இப்போ. ஆனால் இந்த எதிர்ப்பு உணவு, பழி வாங்குதல், இதெல்லாம் எப்படிங்க ஐயா மாற்றி அமைக்கிறது, எப்படி மன நிம்மதியோடு வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவண ஐயாட்ட கேட்குறாங்க. அதுக்கு நம்ம சரவண ஐயா சொன்ன பதிலை பாருங்கள். ஆமாம், உங்களோட கேள்வி மூலம் உங்களோட எதிர்பார்க்கல் எதையுமே அவர் புரிஞ்சுக்கிட்டு செயல்படாமல் உங்களுக்கு கொஞ்சமும் மதிப்பளிப்பாமல் அன்பு காட்டாமல் இருந்திருக்காருன்னு எனக்கு நல்லா புரியுதுமா. உங்களோட எதிர்பார்த்தல் அன்புக்காக இயங்கிறது, உங்களை மதிக்காமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் வரும்போது ஒரு வெறுப்பு வருது. இதே நிலைமை தொடர்ந்து நீடிக்கிறப்ப இந்த எதிர்ப்பும் வெறுப்பும் ரொம்ப வலுப்புறுது. நீங்கள் அன்பாக கேட்டு பார்த்தோம், அழுது பார்த்தோம், எந்த விதமான மாற்றமும் ஏற்படலைங்கிறீங்க. உங்கள் கணவர் வந்து எந்த மாற்றமும் செய்யாமல் வழக்கம் போல் தன்னோட இயல்புப்படி நடந்துக்கிட்டு இருக்காரு. நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடுறீங்க, இவர்கிட்ட இருந்து இவ்வளோ நாளாக எதிர்பார்த்த ஒன்று இனிமேலும் ஒருபோதும் நடக்காது அப்படின்னு நீங்கள் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வந்துடுறீங்க. ஆனால் பாருங்கள், உங்கள் கணவர் வந்து உங்கள் குடும்பத்துக்கு தேவையான கடமைகளை ஓரளவு சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்தபடி அவர் கொஞ்சமும் நடந்துக்கிறது கிடையாது. மற்றபடி மது அருந்தி தகராறு பண்ணுறது, மற்றவங்களோட ரகலையில் ஈடுபடுறது, இல்லை பொறுப்பு இல்லாமல் ஊரை சுற்றிட்டு திரியுது, அந்த மாதிரி எதுவுமே அவர்கிட்ட இல்லை. பணம் சேர்க்கறதெல்லாம் முழு மூச்சாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. வாழ்க்கையில் வந்து பணம் தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், பணம் இருந்தால் தான் எதையும் வாங்க முடியும், எதையும் செய்ய முடியும் அப்படின்னு அவர் தீவிரமாக நம்புறதா சொல்கிறீங்க. அதனால் பணத்தை தவிர உங்களை உட்பட அவர் வந்து எல்லாத்தையும் 2வது பட்சமாக தான் நினச்சிக்கிட்டு செயல்படுறதா சொல்கிறீங்க. இதுக்கு பெரும்பாலும் அவரோட வாழ்க்கையில் வந்து பணத்தால் ஏற்பட்ட பாதிப்பு திரும்ப ஏதாவது ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு தீவிரமான ஒரு சிந்தனையாக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். இது ஏதோ உங்கள் கணவர் பக்கத்தில் ஏதோ நியாயம் இருக்கிறதா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இப்போ வந்து நம்மளோட பிரச்சனையை பற்றி நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஏற்படுற இந்த வெறுப்பு உணர்வு, பழிவாங்கு உணர்வு, இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து உங்களோட எதிர்பார்ப்பு நிராகரிக்கப்பட்டது தான் காரணமாக இருக்குது. இப்போ உங்கள் கணவரோட மனசில் நிச்சயமாக நம்ம இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நீங்கள் வந்துடுறதுனால உங்களோட இந்த எதிர்ப்பு உணர்வு ரொம்பவும் வலிமை பெற்று ஒரு பழிவாங்கும் உணர்வாக அப்படியே மாற்றம் அடைஞ்சிருது. தொடர் எதிர்ப்பு உணர்வால் உங்களுடைய பழிவாங்குதல் கூட ரொம்ப வலிமையாக ஆகிடுது. ஏதோ ஒரு வகையில் உங்கள் கணவரை பழிவாங்கிறப்ப நீங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. உங்கள் தரப்பில் அவர் அப்படி நடந்துக்கிட்டதுக்கு நான் இந்த மாதிரி நடந்துக்கிறது ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி உங்களோட செயலுக்கு வந்து நீங்களே நியாயம் கூட கற்பிச்சுக்கிறீங்க. இதனால் தவறுன்னு தெரிஞ்சால் கூட இந்த பழி வாங்கிறதுலேருந்து உங்களால் விடுபட முடிய மாட்டேங்குது. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்ப்போம். இந்த உங்களோட பழி வாங்குறதோட செயல்னால் உங்களுக்கே ஒரு மாதிரி ஒரு குற்ற உணர்ச்சி கூட வந்துடுது. உங்களால் அந்த குற்ற உணர்ச்சியும் கூட ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது.
அப்புறம் இதிலேருந்து எப்படியாவது வெளியேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்க. இப்போ உங்களோட பிரச்சனையை எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு கொஞ்சம் விடாவாரியாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம நேற்றுக்கு வந்து ஒரு அம்மா வந்து அவங்களோட வீட்டுக்காரரு சரியாக அவங்களை கவனிக்காதனால அவங்க மேலே ரொம்ப வீட்டுக்காரர் மேலே ரொம்ப எதிர்ப்பாகவும் பழி வாங்கிறத உணர்ச்சி இருக்கிறதாகவும் அவங்க சொன்னாங்க. அது எப்படி அதுக்கு தீர்வு நம்ம சரவணையா சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்தோம். அதனை தொடர்ச்சி இன்றைக்கி பார்க்கலாம். அம்மா, நீங்கள் வந்து முதல்ல வந்து என்னோடய கணவர் எப்படி இருந்தாலும் இனி இவரோட தான் என்னோடய வாழ்க்கை அப்படிங்கிறத நீங்கள் நல்லா முடிவு செஞ்சுக்கணும். கணவர் வேணும் அப்படிங்கிற முடிவோடு இவரோடு தான் நம்மளோட வாழ்க்கை இனிமேல் எத்தனை சண்டை போட்டாலும் தவறு கிடையாது. புரியுதுங்களா? அந்த மாதிரி நீங்கள் முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் இவரோட எவ்வளவு நாளும் சண்டை போடுங்க, அதில் தப்பு கிடையாது. உங்களோட தரப்பு நியாயங்களை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள். அவரோட பிடிவாதமாக சண்டை போடுங்க, அதில் தவறு கிடையாது. அப்படி செய்யாமல் உங்கள் மனசில் இருக்கிற பாதிப்பெல்லாம் அப்படியே அடக்கிக்கிட்டு வெளியே காட்டாமல் உங்களுக்குள்ளார நீங்கள் புழுங்கிக்கிட்டே இருக்கிறதுனால தான் உங்களோட எதிர்ப்பு உணர்வு ரொம்பவும் வலுப்பட்டு அதுவே வந்து ஒரு பழிவாங்கும் உணர்வாக அப்படியே மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஏசியோடு உள்ள ஒரு புதுசான சொகுசுக்காரை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. ஆனால் யதார்த்த வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு ஒரு பழைய மாருதி வேணுன்னா உங்களுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த மாதிரி ஏசி, பவர் ஸ்டீரிங்கு, பவர் விண்டோ இல்லையேன்னு வருத்தப்படுறதை விட்டுவிட்டு இனிமேல் நம்மளோட வாழ்க்கை பயணத்தை இந்த பழைய மாருதி வேன்லேயே எப்படிப்பட்டு வேணாலும் நம்ம நம்மளோட மன நிறைவாக மகிழ்ச்சியாக எப்படி பயணிக்கிறது அப்படிங்கிறதுலாம் நீங்கள் வந்து உங்களுடைய அக்கறையை காட்டணும். இனி அடுத்தாப்பில் இந்த எதிர்ப்பு உணர்வையும் பழிவாங்கும் உணர்வையும் நம்ம எப்படி எதிர்கொள்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ காலையில் முழிச்சதுலேருந்து ராத்திரி தூங்க போகிறது வரைக்கும் உங்கள் வீட்டுக்காரோட ஒரு 100 விஷயத்தில் நீங்கள் தொடர்பு கொள்றதை வச்சுக்குவோம். நீங்கள் தொடர்பு கொள்கிற நிகழ்ச்சியில் பெரும்பாலும் எதிர்ப்பு உணர்வும் பழிவாங்கும் உணர்வு தான் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. உங்களுக்கு ஏற்படுற இந்த உணர்வுகளை நீங்கள் விரும்பி கொண்டாடல. உங்களையும் மீறி பாதித்த பழைய சம்பவத்திலிருந்து அதனோட அழுத்தம் காரணமாக அது எதிர்ப்பு உணர்வாக வெளிப்படுது. அப்படி ஏற்படுற எதிர்ப்பு உணர்வை வந்து நீங்கள் உங்கள் கவனத்துக்கு தெரிஞ்ச பிறகு மேற்கொண்டு நீங்களாக அதை நீடிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அப்படி தெரியும்போது அந்த உணர்விலிருந்து விடுபட்டால் மட்டும் போதும். இப்படி நம்மளுக்கு தெரியும் போதே எல்லா விதமான எதிர்ப்பு உணர்வுலேருந்து நம்ம அப்படியே விடுபடுறது நமக்கு வந்து இந்த பழிவாங்கும் உணர்வு இது மாதிரி இது எல்லாமே அதனோட ஆயுட்காலம் வந்து அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். காலப்போக்கில் ஒரு நல்ல மாற்றம் கூட உங்களுக்கு வரும். உங்களுக்கு தெரிஞ்ச கூட சில நேரத்தில் வெளிப்படுற இந்த எதிர்ப்பு உணர்வும் பழிவாங்கும் உணர்வும் கூட பழைய பதிவோட ஒரு அழுத்தத்தினால அதிகப்படியான வெளியேற்றம் தான் அது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. தெரிந்தே நடந்தால் கூட அதோடு நீங்கள் போராடாமல் அதுக்கு அப்படியே நீங்கள் முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. எந்த உணர்வுக்கும் நீங்கள் முழு சுதந்திரம் கொடுக்குறப்ப அது நிச்சயம் ரொம்ப நேரம் நீடிக்காது. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மறைஞ்சிருந்தால் மறைஞ்சிரும். முடிஞ்ச வரைக்கும் இந்த எதிர்ப்பு உணர்வு வந்து உங்களுக்கு தெரியறப்ப மேற்கொண்டு நீங்கள் நீடிக்காமல் அதை அப்படியே முடிச்சுக்கிட்டால் போதும். சில நேரத்தில் அதையும் மீறி தெரிஞ்சே நடந்தால் கூட அது உங்களையும் மீறி நடக்க தான் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அது எப்படி ஏற்பட்டாலும் சரி அது மேற்கொண்டு நீங்கள் மீடிக்காமல் அப்படியே விட்டுவிட்டால் போதும். இப்படி பார்த்தோம்னா நம்ம தொடர்பு கொள்கிற மொத்த நிகழ்ச்சியில் சுமார் ஒரு 5 நிகழ்ச்சியிலேருந்து விடுபட்டால் கூட பரவாயில்ல. அப்புறம் கொஞ்ச நாள் போனோம்னாக்க அது ஒரு 10, 20, 30, 40 நிகழ்ச்சியிலேருந்து அந்த எண்ணிக்கை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே வந்து அந்த 100% நம்மளை அறியாமலே நம்ம அப்படியே மாறிடுவோம். இப்போ உதாரணமாக பாருங்கள், நம்ம தெருவில் வந்து ஒரு இளைஞன் ஒருத்தன் அப்படியே கண்மூடித்தனமாக தாறு மாற வேக வேகமாக புல்லட்டை ஓட்டிகிட்டு போகிறான்னு வச்சுக்கோங்களேன். இதை பார்க்குறப்ப நம்மளுக்கு என்ன தோணும்? இப்படி ரொம்ப வேகமாக போகிறானே, இன்னும் கொஞ்சம் தூரத்தில் எப்படியும் இவன் கண்டிப்பாக கீழே வந்து அடிபடுவான் அப்படி தானே நம்மளை என்ன கேட்டோம். ஆனால் பாருங்கள், இதே புல்லட்டை நம்மளோட மகன் ஓட்டிச்சுன்னா நம்மளுக்கு என்ன தோணும்? ஐயோ, அவனுக்கு எந்த தொந்தரவும் ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்னு நினைப்போம். வீட்டுக்கு வந்தப்புறம் அவனை வந்து வண்டியை நிதானமாக ஓட்டுப்பான்னு சொல்லி இது மாதிரிலாம் தாறுமாறாக நீ ஓட்டக்கூடாது
அப்படின்னு லேசான கண்டிப்போட அவன் மேலே உள்ள அக்கறையில் நம்ம சொல்லுவோம். இங்கே பாருங்க, ஒரே நிகழ்வு தான் நடந்திருக்குது. நம்முடையது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி அணுகிறோம், மற்றவங்கன்னா அப்படின்னு நம்ம எப்படி அணுகிறோங்கிறது, இது ஒன்றை பார்த்தாலும் நமக்கு நல்லா தெரிஞ்சிருது இல்லை. இந்த மாதிரி தான் நம்மளோட கணவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட எதிர்பார்ப்பு நடக்காமல் போனால் கூட, அதற்காக நம்ம சண்டை கூட போட்டால் கூட, அது எல்லாமே வெறுப்பு உணர்வாக இல்லாமல் நம்மளோட அன்பு அக்கறையோட வெளிப்பாடாக தான் இருக்கும். இவர் நம்மளோட வீட்டுக்காரர், நம்மளோட கணவர், நம்மளுக்கு உரியவர் அப்படின்னு சொல்லி நம்ம மனசு எடுத்துக்கிறப்ப இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்ச்சி இங்கே ஏற்படும். மனசில் வந்து இவரோடு சேர்ந்து வாழ்கிறதுல எந்த பிரயோஜனம் இனிமேல் கிடையாது அப்படின்னு நம்மளாக முடிவெடுக்கிறப்ப தான் நம்ம முடிவும் நம்ம மனசு வந்து நம்ம மனசு நம்ம முடிவெடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு ஒரு பழிவாங்கிற இதோட செயல்பட ஆரம்பிச்சிடுது. அதனால் நம்ம மனசில் வந்து எப்படி இருந்தாலும் இனிமேல் கொண்டு இவரோட தான் வாழ்க்கை அப்படின்னு தீர்க்கமாக முடிவெடுத்துட்டு நீங்கள் செயல்படணும். கொஞ்ச நாளில் இந்த எதிர்ப்பும் பழிவாங்கும் உணர்வும் கூட அப்படியே மறைஞ்சு அப்படியே அன்பும் மகிழ்ச்சியும் அப்படியே ஊர்த்தெடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மனசளவில் மனசை புரிஞ்சுக்கிட்ட நீங்கள் தான் மனசை பற்றி கொஞ்சமும் தெரியாத உங்கள் கணவரை அங்கீகரிக்கணும். மனசோட இயக்கத்தை புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரால் தான் புரியாத ஒருத்தரை அனுசரிச்சுட்டு போக முடியும். புரிந்தவரால் தான் புரியாதவரிடமிருந்து மாற்றத்தை உருவாக்க முடியும். அதனால் புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நிச்சயம் மாற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள